விஷக்கடி குணமாக எட்நூத்தி முப்பத்தி விஷக்கடி சொறி தீர ஆடு தின்னா பாலை இலை பொடி வெந்நீரில் குடிக்கலாம் எட்நூத்தி நாப்பது பாம்பு நஞ்சு ஆடு தின்னா பாலை வேரை அரைத்து கொடுக்கலாம் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று பாம்புக்கடி தேள்கடி ஈஸ்வர மூலி இலையை கசக்கி கடிவாயில் தேய்க்கலாம் எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு பாம்பு கடித்தவர்களுக்கு எருக்க இலை அரைத்து ஒரு கிராம் அளவு கொடுக்கலாம் எட்நூத்தி நாற்பத்தி மூன்று நாய்க்கடி விஷம் ஊமத்தை இலை அரைத்து நல்லெண்ணெயில் வதக்கி கட்டலாம் எட்நூத்தி நாற்பத்தி நான்கு பாம்பு நஞ்சு முறிய பீச்சங்கு இலை சாறு நூறு மில்லி குடிக்கலாம் எட்நூத்தி நாப்பத்தி ஐந்து தேல் விஷம் இறங்க நாயுருவி இலையை கசக்கி தேய்க்கலாம் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பாம்பு தீண்டியவர்களுக்கு தும்பை இலைசாறு கொடுக்க பேதியாகும் மூன்று நாள் தூங்காமல் உப்பு சப்பில்லாமல் சாப்பிட வேண்டும் எட்நூத்தி நாற்பத்தி ஏழு விஷக்கடிகள் வேரை பொடி செய்து ஐந்து கிராம் சாப்பிடலாம் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு விஷக்கடி தீர மாவிலங்கப்பட்டை கஷாயம் காலை மாலை சாப்பிட்டு வரலாம் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது நஞ்சுக்கடி தீர உத்தாமணி என்ற வேலி பருத்தி வேரை பாலில் அரைத்து குடிக்கலாம் எட்நூத்தி ஐம்பது எந்த விஷக்கடியானாலும் பூண்டு அரைத்து கடிவாயில் கட்டலாம் எலிக்கடி விஷம் முறிய விழாமரத்தின் பூக்களை சுத்தம் செய்து ஒரு டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட வேண்டும் எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு வண்டு பூச்சிக்கடிக்கு பூடை அரைத்து கடிவாயில் கட்ட விஷம் முறியும் எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று விஷக்கடிக்கு கடிவாயில் வெங்காயம் நறுக்கி தேய்க்க வலி குறையும் எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு கடி விஷம் முரிய தும்ப சாறு பூசலாம் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து வெறிநாய்க்கடி குணமாக நாயுறவி வேரை அரைத்து கோலி குண்டு அளவு உருட்டி பதினைந்து நாட்கள் சாப்பிடலாம் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விஷம் எரிக்கன் பாலை நாய்க்கடி வாயில் வைக்க விஷம் ஏறாது எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு நாழ்பட்ட விஷகடிக்கு வெற்றிலையும் மிளகும் சேர்த்து அரைத்து இரண்டு கிராம் உட்கொள்ள விஷத்தன்மை மாறும் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு தேனீ கொட்டினால் பழைய புளி சுண்ணாம்பு சேர்த்து பிசைந்து அதை கொட்டு வாயில் அழுத்தி வைத்து விட்டால் கடுப்பு நின்றுவிடும் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது உடம்பில் விஷம் உள்ளதா என அறிய ஆடு திண்டா பாலை வேரை வாயில் போட்டு மெல்ல செய்தால் அதன் சுவை கசந்தால் விஷம் இல்லை எனலாம் எட்நூத்தி அறுபது பாம்பு கடி விஷம் இறங்க எருக்கஞ்செடியின் பிஞ்சு இலைகளை இரண்டு அல்லது மூன்று இலைகளை மென்று தின்றால் விஷம் இறங்கும் எட்நூத்தி அறுபத்தி ஒன்று பாம்பு பூரான் கடி அவுரிவேர் அருகம்புல் மிளகு சேர்த்து அரைத்து கொடுக்கலாம் எட்நூத்தி அறுபத்தி இரண்டு விஷக்கடி குணமாக பூண்டு அரைத்து கட்டி விஷம் இறங்கும் எட்நூற்றி அறுபத்தி மூன்று சிலந்திக்கடி கற்றாழை வைத்து கட்டினால் குணமாகும் எட்நூத்தி அறுபத்தி நான்கு கம்பளி பூச்சிக்கடிக்கு வெற்றிலையை கடிவாயில் வைத்து அழுத்தி தேய்க்க குணம் பெறலாம் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து கடிக்கு நாயுருவி வேரை பச்சையாக மென்று சாறை விழுங்கினால் விஷம் நீங்கும் எட்நூத்தி அறுபத்தி ஆறு தேல் கொட்டிய வலி குறைய கடிவாயில் பாச விதைகளை எருக்கம்பால் ஊற்றி மைய அரைத்து போட வலி குறையும் எட்நூத்தி அறுபத்தி ஏழு விஷம் முறிய விளாம்பழத்தை ஓட்டுடன் அரைத்து காலையில் மூன்று நாட்கள் சாப்பிட குணமாகும் எட்நூத்தி அறுபத்தி எட்டு பாம்புக்கடி விஷம் கரிசலாங்கண்ணி இலையை இடித்து சாறு பிழிந்து ஒரு அவுன்ஸ் மோரில் கலந்து குடித்தால் உள்பட விஷம் இறங்கும் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது பாம்புக்கடி விஷம் முறிய ஆடதீண்டா பாலை வேர் எடுத்து கஷாயம் செய்து குடிக்கலாம் எட்நூத்தி எழுபது கடி விஷம் நீங்க குப்பை மேனி உப்பு மஞ்சள் சேர்த்து அரைத்து பற்று போட குணமாகும் எட்நூத்தி எழுபத்தி ஒன்று வெறிநாய்க்கடி குணமாக நாயுருவி வேரை அரைத்து போதிய அளவில் உருட்டி பதினைந்து நாட்கள் சாப்பிடவும் எட்நூத்தி எழுபத்தி இரண்டு தேள் பாம்பு விஷம் தும்பை இலை சாறு உட்கொள்ளலாம் எட்நூத்தி எழுபத்தி மூன்று தேல்கடி விஷம் நாயுருவி வேரை பச்சையாக மென்று சாறை உட்கொள்ளலாம் எட்நூத்தி எழுபத்தி நான்கு விஷக்கடிகள் முறிய பாதாள மூலி வேரை பொடி செய்து இரண்டு கிராம் சாப்பிட விஷக்கடிகள் முறியும் எட்நூத்தி எழுபத்தி ஐந்து நஞ்சுக்கடி விஷம் முறிய பொன்னாவரை வேர் கஷாயம் குடிக்க நஞ்சுக்கடி விஷம் முறியும்